பாலா இருந்தா பொங்கு, பச்சை தண்ணி அப்படி பொங்கு. பாலியா பொங்குது, பச்சை தண்ணியா பொங்க மாட்டேங்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆமாம் மச்சி, தண்ணி ஒரு சாதாரண லிக்விட், அது பாயிலிங் டெம்பரேச்சர் வந்த உடனே அது எவாப்ரேட் ஆகிடும், அதாவது நீராவி ஆகிடும். ஆனால் பால் அப்படி கிடையாது. பாலில் ஃபேட்டு, லாக்டோசிஸ், அது மட்டும் இல்லாமல் ப்ரோட்டீன் கண்டென்ட்டும் இருக்குது. இதனோட மெல்டிங் பாயிண்ட் எல்லாமே ரொம்ப கம்மி. ஹீட் பண்ண உடனே டக்குன்னு மெல்ட் ஆகிட்டு மேலே க்ரீமி லேயர் மாதிரி நம்ம பாலில் மேலே வந்துடும். பாலில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே இந்த க்ரீமி லேயருக்கும் அடியில் தான் இருக்கும். அது ஹீட் அதிகமாக அதிகமாக அதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே எவாப்ரேட் ஆக ட்ரை பண்ணும். ஆனால் இந்த க்ரீமி லேயர் அது எவாப்ரேட் ஆக விடாது. ஹீட் அதிகமாக அதிகமாக அந்த பாலில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட் எல்லாமே எவாப்ரேட் ஆக ட்ரை பண்ணும். அப்போது அந்த மேலே இருக்கிற க்ரீமி லேயரை அப்படி தூக்கிக்கிட்டு மேலே பொங்கி வந்துடும். இப்படி தான் பால் பொங்கி வருது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பால் ஏன் பொங்கி வர மாட்டேங்குது? உன் பாலில் பாலை விட தண்ணி அதிகமாக கலந்துருந்தால் பொங்கி வரதுக்கு லேட் ஆகும். இல்லை, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாலை ஒழுங்காக வாங்க தெரியல கடையில், ஏமாந்துட்டு வந்துட்டு கேள்வி வேறு.